ஹை கைஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது ஃபிஷ் லவர்ஸ் தமிழ். அண்ட் நான் உங்கள் சார் பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளோட வியூவர் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அதில் என்ன சொல்லியிருந்தாருனா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு நான் ஒரு 30 ஃபிஷஸ் வாங்கியிருந்தேன். பட் அதில் வந்துட்டு வெறும் 5 ஃபிஷஸ் தான் இப்போ உயிரோடு இருக்குது. இது வந்து சீக்கிரமாக சடன் டெத் ஆனதுக்கு என்ன ரீசன் அந்த மாதிரி கேட்டிருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கிளைமேட்டுக்கு நம்ம எந்த மாதிரி ஃபிஷஸ் வந்து வளர்த்தலாம் அப்படிங்கிற மாதிரியும் அவர் கேட்டிருந்தாரு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ரெய்னி சீசனில் நீங்கள் எந்த மாதிரி ஃபிஷஸ் வளர்த்தலாம், அதுக்கு வந்துட்டு ஃபீடிங் எந்த மாதிரி கொடுக்கணும், அண்டு ஃபிஷஸ்க்கு வந்து ஹீட்டர் நம்ம ப்ரொவைட் பண்ணுமா தேவையில்லையா, அந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டாக வந்து நம்ம இந்த சில்லான கிளைமேட்டுக்கு எந்த மாதிரி ஃபிஷஸ் வந்து நம்ம வளர்த்தலாம், எது வந்து நல்லா சர்வைவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ கம்யூனல் ஃபிஷஸ் லைக் மோலி, கப்பி, கோல்டு ஃபிஷ், இந்த மாதிரி எல்லா ஃபிஷஸுமே, ஆக்சுவலி இந்த ஜீப்ரா ஃபிஷஸ் எல்லாத்தையுமே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபிஷஸுமே வந்துட்டு கோல்டு வாட்டர் ஃபிஷஸ் தான். ஸோ இந்த கிளைமேட்டுக்கு வந்து அது ரொம்ப ஈஸியாகவே சர்வைவ் ஆகும். ஹீட்டர் கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ப்ரொவைட் பண்ண தேவையில்லை. பட் வந்துட்டு இந்த சிச்லிட் வெரைட்டிஸ், ஃப்ளோரான், இந்த மாதிரி ஃபிஷஸ்லாம் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது அது வந்துட்டு சம்மர் சீசனில் தான் நல்லா சர்வைவ் ஆகும். ஸோ கோல்டு வாட்டருக்கு அவ்வளோக்கா ஒத்துக்காது. இந்த மாதிரி ஃபிஷஸ் நீங்கள் வச்சிருக்கும் போது மட்டும் தான் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக ஹீட்டர் கொடுக்கணும். பட் மற்றபடி மோலி ஃபிஷ்ஷு, கோல்டு ஃபிஷ்ஷு, அப்புறம் கப்பீஸு, அண்டு இந்த ஜீப்ரா, அப்புறம் டைகரு, ரோசி பாபு, இந்த மாதிரி ஃபிஷஸ் எல்லாமே வந்துட்டு கோல்டு வாட்டர் ஃபிஷஸ் தான். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு ஹீட்டர் கூட ப்ரொவைட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி கம்யூனல் ஃபிஷஸ் டைப் தான் வந்துட்டு உங்களோட வீட்டில் அதிகமாக வளர்த்துவீங்க. ஸோ நீங்கள் ஹீட்டர் ப்ரொவைட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஒருவேளை உங்களோட தண்ணி வந்துட்டு ரொம்ப சில்லாக இருக்குது, அதாவது ஓவர் சில்னஸாக இருக்குது அப்படிங்கும்போது வந்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, உங்களோட கையை நீங்கள் டேங்க்கில் விட்டால் கூட ஒரு ஃபியூ செகண்ட்ஸுக்கு மேலே ரொம்ப சில்லுன்னு இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு கை எடுக்கணுன்ற ஃபீல் வருது, அந்தளவுக்கு சில்லாக இருக்குது அப்படிங்கும்போது வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு ஹீட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணணும் கண்டிப்பாக. ஏன்னா வந்துட்டு அந்த அளவுக்கு சில்னஸ் போகும்போது அதால் டாலரேட் பண்ணிக்க முடியாது. கோல்டு வாட்டர்னா ஓரளவுக்கு நம்மளால் டாலரேட் பண்ணிக்க முடிகிற அளவுக்கு கோல்டாக இருந்ததுன்னா அது வந்து ஈஸியாக சர்வைவ் ஆகிடும். என்ன கேட்டால் உங்களோட டேங்க் வந்து ரொம்ப ஓவர் சில்டாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் ஹீட்டர் ப்ரொவைட் பண்ணுறத விட ஒரு 25% வாட்டர் வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கனாலே போதும். டேங்க்லேருந்து ஒரு 25% வாட்டர் மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் வாட்டர் ஆட் பண்ணிங்கனாலே வந்துட்டு மேக்ஸிமம் வந்து டெம்பரேச்சர் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெய்னி சீசனில் வந்து உங்களோட ஃபிஷஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து நீங்கள் பார்த்துக்கணும்னு நினச்சிங்கன்னா, நான் சொல்ல போகிற இந்த மெடிசன்ஸ் கண்டிப்பாக வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ரெய்னி சீசனில் எல்லாருமே அதிகமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ஸ்பாட்டு. ஏன்னா வந்துட்டு இந்த ரெய்னி சீசனில் தான் வந்து இந்த ஒயிட் ஸ்பாட் டிசீஸ் வரும். ஸோ இந்த ஒயிட் ஸ்பாட் டிசீஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே வந்துட்டு ஒயிட் ஸ்பாட் மெடிசன் இருக்கணும். ஸோ உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அக்வேரியம் ஷாப்பில் எந்த மாதிரி மெடிசன்ஸ் அவைலபிளாக இருக்கும் ஒயிட் ஸ்பாட்டுக்கு, ஸோ அதை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அண்ட் இது கூட வந்துட்டு ஒரு ஆன்டி பாராசைட் மெடிசனும் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி கோல்டு கிளைமேட்டில் தான் வந்து இந்த பாராசைட்டிக் வார்ம்ஸ், இந்த மாதிரி டிசீஸ் எல்லாம் வந்துட்டு உங்கள் ஃபிஷுக்கு அதிகமாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஆங்கர் வார்ம், இந்த மாதிரி பாராசைட்டிக் வார்ம்ஸ்லாம் வந்துட்டு கோல்டு கிளைமேட்டில் தான் அதிகமாக வந்துட்டு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பாராசைட்டிக் மெடிசனும் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் முன்ன சொன்ன ஆன்டி பாராசைட் மெடிசன் அண்டு ஒயிட் ஸ்பாட் மெடிசன், இந்த ரெண்டு மெடிசன் மட்டும் உங்கள் வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெய்னி சீசனில் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததான் இந்த மாதிரி சில்லான கிளைமேட்டில் அதிகமாக எல்லாருமே வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபீடிங்கில் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஃபிஷஸ் வந்து மற்ற டைமில் எடுக்கிற ஃபீடை விட இந்த மாதிரி ரெய்னி சீசனில் வந்து ரொம்பவும் கம்மியாக தான் எடுத்துக்கும். இதுக்காக இந்த ரீசன் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். தண்ணி ரொம்ப சில்லாக இருக்கும்போது வந்துட்டு ஃபிஷஸ் நீந்துறதுக்கே வந்து ரொம்பவும் சலுப்பாக தான் இருக்கும். ஏன்னா வந்து நீந்துறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நீந்துற மாதிரி இருக்கும். நீங்கள் மற்ற டைம் ஃபீட் போடும்போது வந்து ஒரு 4 பில்லட் எடுக்குதுன்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி வின்டர் சீசனில் வந்துட்டு வெறும் ஒரு 1 பில்லட் அந்த மாதிரி தான் எடுத்துக்கும். அதிகமாக எடுத்துக்காது, நார்மலாக எடுத்துக்கிற ஃபீடை விட ரொம்பவும் கம்மியாக தான் எடுத்துக்கும். ஸோ இது வந்துட்டு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஃபீடிங்கை வந்துட்டு நீங்கள் கம்மியாக எடுத்துக்கிச்சின்னா அதுக்கு வந்து நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. ஏன்னா வந்துட்டு அது அதிகமாக வந்துட்டு நீந்தாது. நீங்கள் மற்ற டைமில் வந்துட்டு அது நீந்துற அளவுக்கு வந்துட்டு கோல்டு கிளைமேட்டில் அதிகமாக நீந்தாது. ஸோ வந்துட்டு ஃபுட்டு வந்து கம்மியாக எடுத்துக்கிட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ ஃபீடிங்கை பற்றி பேசும்போது இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லிடுறேன். வாட்டர் சேஞ்சிங்கில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக டவுட் இருக்கும். ஸோ வாட்டர் சேஞ்ச் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வேண்டாம். ஸோ ரெய்னி சீசனில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வாட்டர் சேஞ்ச் பண்ணுறதை வந்து தவிர்த்துக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து டேப் வாட்டரும் டேங்க் வாட்டரும் வந்துட்டு ரொம்பவே வந்து டெம்பரேச்சர் மாறும். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது ஃபிஷஸ் வந்து சீக்கிரமாக இறக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. பட் இன்கேஸ் வந்து உங்களோட டேங்க் ரொம்பவும் டேர்ட்டாக இருக்குது, நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற சமயத்தில் வந்து ஒரு 25% வந்து வாட்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஒன்றும் பெரிய அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. நிறையா ஃபீடிங்க்கு நடுவில் இந்த வாட்டர் சேஞ்சிங்கை பற்றி சொன்னேன்னா அதுக்கு ஒரு மெயின் ரீசன் இருக்குது. ஏன்னா வந்துட்டு அதிகமாக ஃபீட் எடுக்காதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபுட்டு வந்து அதிகமாக வந்து நீங்கள் டேங்க்கில் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதுவே வந்து டேர்ட்டாக மாறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அதுவே உங்கள் ஃபிஷ்ஷை வந்து கொள்றதுக்கும் பெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட ஃபிஷஸ் வந்து ஃபீட் எடுக்கலை, அதாவது நீங்கள் நார்மலாக வந்துட்டு போட்டிங்கன்னா இவ்வளோ நேரத்தில் வந்து எடுத்துக்கணும்னு உங்களுக்கே தெரியும். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பாருங்கள். ஃபீட் எடுக்கலை அப்படிங்கும்போது நீங்கள் அந்த ஃபுட்டை வந்துட்டு அந்த ஃபிஷ் நெட் வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் வந்துட்டு அது அப்படியே இருக்க விட்டிங்கன்னா கண்டிப்பாக அது
டர்ட்டாக மாதிரி வாட்டரை வந்துட்டு ரொம்பவும் க்ளீனாக இல்லாமல் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் அது ஃபிஷஸ்க்கே வந்துட்டு டிசீஸை காஸ் பண்ணி இறக்கிறதுக்கும் நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ கைஸ் நான் இவ்வளோ தான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். ஆக்சுவலி இந்த வீடியோலேயும் வந்துட்டு நான் கண்டிப்பாக வந்து உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ரெய்னி சீசனில் உங்களோட ஃபிஷ்ஷை வந்து எந்த மாதிரி கேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் நம்புறேன். அண்ட் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலி இது வந்து நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கணும் பட் மறந்துட்டேன், ஸோ எண்டிங்கில் சொல்லிடுறேன். இந்த ரெய்னி சீசனில் அதிகமாக வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து வாங்குறது வந்து நீங்கள் தவிர்த்துக்கலாம். ஏன்னா வந்துட்டு ரெய்னி சீசனில் டெம்பரேச்சர் ரொம்பவே மாறும். அது ஆக்சுவலி வந்துட்டு வேறு ஊர்லேருந்து வந்திருக்கும் நம்ம ஊருக்கு, நம்ம ஊர்லேருந்து அப்புறம் நம்ம அந்த டேங்க்லேருந்து நம்ம வீட்டு டேங்க்குக்கு. ஸோ இந்த மாதிரி அதிகமாக போச்சுன்னா அதுவும் ரெய்னி சீசனில் தண்ணி வேறு கோல்டாக இருக்கனால அதிகமாக டிசீஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து நல்லா வாங்கிக்கோங்க. ஸோ இதெல்லாம் சொல்ல வந்தேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ, அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.